คนยามบุตรไม่ซ่ายังไงน้าพัฒน์จุไม่ซ่าหนูรู้ไปเลยกันนะอาบ้าบ้าคนจุ๊บเสียมัดตันดามบ้าป้าน้ายังไงเสียตัวไปชุบปากเร่วันสุนวารมาถึงกันเนี่ยวันเวลาน้ำมาจ้าดึงสั่งยุ่งเลยโอวันที่ตาเบริษะกาลังกาตาลูกชี้ตุกีปนดาตีอาลัชนามาวีตรันด์เวลาเสียบุ่มนิลล่าเม่ผู้รู้สึกปวดที่อาใครเรียกจุ๊บเสียมปากกับวันที่ตาโธ่ยาบ้าซ่าบ้าซ่าซ่าปนดาตีวันที่ตีริกกะดีอิลผู้ดำเนินน้ำไม่กินสัตว์นั่นก็ปวดนั่นก็ขาดวัวรัดวัวดปวดทุกอย่างที่เวลาบริยาน้าสุนนะสัตว์เอ็นต์เบอร์เล่ข้าศึกงามยารจ๊วซีมากระดูข้าศึกนะสัตว์ข้าระนักน้าสุนเลยบ้าสัตว์อดีตปัตตานีปุรีดนี่ยังได้กูจ๊วซีมากระดูเรนน์อาลุปุรีกับเรนน์อับดุลตานะอาลุปุรีเป็นข้าลุปุรีเป็นอะองค์สันเดย์วิ่งเลยจิกลามะนี่บ้าสัตว์ยี่ดูว่าอาลัชล์เคสอาลัชล์เคสอ่ะชัดเด้ยังได้กูเวทกับว่าสิลิปเป็นสิลิปอนเน่ஐயா ஒரு ராசிக்கு கூண்டை விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா பா பா ஆஹா ஆதி சங்கரர் படம் சார் இதுக்கு என்ன பலன் தெரியுமா இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு கயிறு கடிச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி கட்டி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாம் தம்பி வழக்கத்துக்கு மாறா இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு நீ வந்துட்டல்ல பூகம்பம் தான் அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான் அது போகட்டும் ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாமி மூலமா எப்படி நம்ம எலிஞ்சு வச்சியோ அத்த காசம் எனக்கு உதவி செய்யணும் எதுவா இருந்தாலும் என்ன கேளு உனக்கு என்ன பண்ணினாலும் தரேன் ரொம்ப சந்தோஷம் நான் மாசம் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன் என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா அதை அவகிட்ட கொடுத்துடணும் யாரு பொண்ணு அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ யாரா திருப்பட்டும் அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே என்கிட்ட சொல்லிட்டுப்பா இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன் தப்பா ஒண்ணு கேட்க மாட்டேன் வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் போய் கை காலி கழுவிட்டு வா என்ன சட்டை வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர் அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன் முக்கி எடுக்கிற மகாரட பாரு எனக்கு இருக்கிற கவலை என்ன அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு அவ யாரா இருக்கலாம் ஓ நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் நிம்மதியை கெடுக்க இவன் எனக்கு வர்ற கோபத்துக்கு கல் எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா யோ நான் பரபரன்னு பேச அவ்வளவுதான்யா உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே யோ ஜோசியம் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரே உருவத்துல ரெண்டு பேர் இருக்க முடியுமா ஒரே உருவத்துல நான் மூணு பேரை பாத்திருக்கேன் மூணு பேரை ஒன்னா பாத்திருக்கியா ஒன்னாவே பாத்திருக்கேன் எங்க தெய்வ மகன் சினிமா படத்துல மூணு சிவாஜி ஒன்னா வருவாங்களே அடச்சே அவர் சினிமாவில கேட்கலையா நிஜ வாழ்க்கையில கேட்கிறாரு நீ சொல்லு கண்ணா ஒண்ணுமில்ல என் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சி சொல்லிட்டு வந்திருக்கா உயரம் உருவம் நேரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு அளவு வசதியான இடத்த வேண்டாம்னு சொல்லிட்டியே உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்த சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கோம் எத்தில அகலமா ஒரு குங்கும பொண்ணு 8 கெஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிடணும் கால மெல்லிசா ஒருசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும் கையில புரிச குச்சி வண்டி இருக்கணுமா அதெல்லாம் எதுக்கு வயசு எத்தனைக்குள்ள இருக்கிற மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு நல்லா தந்தை நடக்கு அப்புறம் என்ன கண்ண வியாதி குழந்தைய வச்சு அந்த பொண்ணை புடிச்சுட்டேன் நீ கிள்ள நீ ஆகுப்பா பொதுவாவே எனக்கு குழந்தைய ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் எனக்கு குழந்தை என்ன புசுரு சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாகி உண்டாகணும்னு என் குழந்தைய மாறி வேண்டிக்கிறேன்
நம்ம குலதெய்வம் சங்கிலி கருப்பனுக்கு பொங்கல் வைக்கணும் படையல் படைக்கணும். சங்கிலி கருப்ப மாரியப்பன் கொப்ப துப்ப எல்லாத்தையும் ஒண்ணா உட்கார வச்சு படைச்சிருவோம். கவலை விடு, நீ கதையை சொல்லுவா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கோர்ட்ல விவாகரத்தின் முடிவாயிடுச்சு. மாசம் 150 ரூபாய் ஜீவனாம்சம் சொன்னாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா? ஆமா. இது கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தங்க நுழைஞ்சிருக்கா. அவன் உண்மையிலேயே முதலாளியோட தங்கச்சி தானா, இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கான். இதுல குழப்பமே தேவையில்லை, நிச்சயமா அவன் பொண்டாட்டிதான். ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கான். இந்த ஆளு முதலாளி, இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது, தங்கச்சிதான். இல்ல பொண்டாட்டிதான், தங்கச்சிதான். பொண்டாட்டிதான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்ட பிறவிங்க இருக்கிறது இல்ல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறுப்பியா? யாரு கண்டா, இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேஞ்சிருக்கலாம் இல்லையா? அடரா நிறுத்துங்க. என் முதலாளிக்கு புரியவே கோட்டையம், என் பொஞ்சாதிக்கு புரியவே திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடைன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில கத்துவா. நீ என்ன பண்ற, வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற. அவ மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலறனா உன் பொண்டாட்டி. என்ன விஷயம்? நிச்சயமா அந்த பொண்ணு முதலாளியோட தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். என்ன பண்ண கேட்டேன்? பொண்டாட்டியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன், தங்கச்சியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தள்ளி கொண்டாங்க சின்னசாமி, சத்தம் வந்தது உள்ள நோயிச்சான். பந்தயமே இப்பதான் கட்டிருக்கோம், அதுக்குள்ள கடையை பரப்பி கத்திய வேற திட்டுறியா? தொழில் ஆர்வம் குடிச்சிட்டு இருக்கேன். முதல் மொட்டை நீதான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம், அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், வர்ற வழி போற வழிதான், நானே வந்து கண்டுக்கிறேன். ரெண்டுல ஒண்ணு தோடு. சரியா தோட நடுவில்ல. அப்ப வந்திருக்கிறவோ தியாகுவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். ரெண்டுல ஒண்ணு தோடு. கட்டி வந்திருக்கிறவோ தியாகுவோட பொண்டாட்டி தான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுபூர்வமான தம்பதியோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ பொண்டாட்டி தானே, தங்கச்சி தானே, பொண்டாட்டி தானே. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவர் தலை மொட்டை, அவ பொண்டாட்டியா இருந்தா இவர் தலை பொட்டை. சிறி அலங்கார சின்னசாமி கத்தியோட அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவ அதிர்ச்சடைய மாதிரி ஒரு காரியம் பண்ண, என்ன குருவாயூரப்பான மலையாளத்துல கத்தாலே தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிறி அலங்கார சின்னசாமி. இன்னும் முடியாதுலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதான அரைகிற நாக்கு நம்ம தமிழ் நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு, அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் நல்லா புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு திண்டுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கிடைச்சாலும் பாவ மாட்டா? அப்போ ஒரு பாம்பு குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் குடுத்து பார்த்து வர்றேன். யாருக்கு மொட்டாடி முடியாது போச்சா? இந்த குஞ்சுவோ ஜமா, கொஞ்சம் தங்கோண்டா. நீ சும்மாரியா? அவ ஏதோ வெறுப்புனு சொன்னா நீ வடிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா விருந்தாளி? விருந்தாளியும் இல்ல பெருசாலையும் இல்ல, மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா, நீ போற விஷயம் என்னாச்சு? அதை ஏன் பா கேக்குறேன்? பாவக்காய் சாப்பிட்டதும் அவன் வாஞ்சி எடுத்துட்டான். அப்போ அவன் பொண்டாட்டி இல்லையா? வா 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 வா. யோ, இவ தலையில கைய வையா, அஞ்சே நிமிஷத்துல இவள நான் மொழு மொழுன்னு பாக்கணும். ஆமா குத்து. சும்மாரியா, அவ வாந்தி எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கியா நீ? அப்போ நான் வரேன். இருந்து சாப்பிட்டு போய சிச்சி. காலங்காத்தா யார் முகத்து மூச்சுன்னு தெரியல, முதல் போனிய சிவசவத்து போச்சு. அடியே, உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி, இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு. கரெக்ட். மச்சன் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது,
ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம். ஆனா உடம்புல இருக்கிற அங்காடியங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல படிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டென்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன். நீ போ. யோ, இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே, சாராத்துக்கு என்னைய பண்ணுவே? இந்தா 2 ரூபாய் வச்சுக்க. வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனோ? அப்படியெல்லாம் ஒண்ணு தப்புதானே நடக்கலப்பா. வரும்போதே என்ன யோசனையா வர்ற? அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதே பொழப்பா போச்சு. அவன் என்ன, என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவலியா போச்சு. எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முரமாப்பிள்ளை வச்சிருக்கான். அவனை விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்க வேணும், அடம் பிடிக்கிறான். கட்டிட்டு போய் அதானே கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. பொண்ணே, என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன், நான் சொல்றத கேளு. உனக்கும் பொஞ்சாதிக்கும் ஒண்ணுமில்லன்னு ஆயிப்போச்சு. இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா. ஆமா தியாகு, என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கத்தையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆமாமா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பீச்சு பார்க்க உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும். எங்க உட்கார்ந்து யோசனை பண்ண என்னங்க? இல்லப்பா, யோசனை வர வேண்டாமா? கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா? ஏய்